ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டோட்மண்ட். 30 கிலோமீட்டர் தூரம் செயின் நதியில் 3 மணி நேரம் பாரிஸ் நகரின் அழகிய பின்னணிகளுடன் சொகுசு கப்பலில் உங்கள் கொண்டாட்டங்களை மிகச் சிறப்பாக நிகழ்த்திக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். ஈசனின் சுராஜ் த்ரெத்த இந்தியன், 121 ரூ டிடோ, பாரிஸ் 14. சொகுசு கப்பல் தோரைஃபில் பின்னணியை செயின் நதியில் 2 முறை வலம் வரும். சிற்றுண்டிகள், உணவுகள், டிஜே, டெக்கரேஷன் அனைத்தும் ஈசன் அவர்களே மேற்கொள்கின்றார். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மன் செய்திகள். ஜெர்மனியின் பிரசித்தி பெற்ற கிறிஸ்தவ தேவாலயமான கெல்னர் டோம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தேவாலயத்தின் மீது நத்தார் தினம் அன்று, அன்றையில் புதுவருட தினமாக பறக்கும் தினமான சில்வெஸ்டர் அன்று தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்ததாக ஸ்பானியன் மற்றும் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்த காரணத்தினால் போலீசார் தீவிர சோதனையை இந்த தேவாலயத்தின் மீது மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது சனிக்கிழமை இரவு இந்த தேவாலயமானது தற்காலிகமாக பூட்டப்பட்டிருந்ததாகவும், இதே வேளையில் ஞாயிற்றுக்கிழமை வழமை போல் பாதுகாப்பு சோதனைகளின் பிற்பாடு வழிபாட்டுக்குரிய யாத்திரிகள் உள்ளே உட்செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இந்த தாக்குதல் சம்பவம் சம்பந்தமாக போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணை அடிப்படையில் ஜான்ரான் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் ஒரு தாக்குதலுக்கு திட்டமிட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த தாக்குதலின் பின்னணியில் தாக்குதல் திட்டத்தின் பின்னணியில் ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு உள்ளதாகவும் பத்திரிகை செய்தி ஒன்று தெரிவித்திருக்கின்றது. இதே வேளையில் அண்மை காலங்களில் ஜெர்மனியில் இவ்வாறு ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய தீவிர சிந்தனை உள்ளவர்கள் தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டதாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஜெர்மன் நாட்டில் பெரும் அகதிகளை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல அரசியல்வாதிகள் ஜெர்மனியில் தங்களது குரல்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இதன் அடிப்படையில் நோர்த்ரைன்வெஸ்ட்ஃபாலன் மாநில முதல்வர் ஹென்ரிக் கோஸ்டர்கள் வருகின்ற ஆண்டு, அதாவது 2024 ஆண்டு தாய் மாதம் அன்றையில் மாசி மாதத்தில் ஜெர்மனியின் 16 மாநிலங்களினுடைய அமைச்சர்கள் ஒன்று ஜெர்மனியின் அதிபர் ஓலாஃப் ஷோல்ஸ் அவருடன் சந்தித்து இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்றும், இதே வேளையில் அகதிகள் ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்றதை கட்டுப்படுத்துவதற்கு பல காட்டமான நடவடிக்கைகளை இந்த மாநாட்டின் பொழுது மேற்கொள்ள வேண்டும் என்றும் நேற்றைய தினம் பத்திரிகை நேர்காணல் ஒன்றின் போது தெரிவித்திருக்கின்றார். அதாவது இவர் ஏற்கனவே ஜெர்மன் நாட்டில் வருகின்ற அகதிகளை 3வது நாடுகளுக்கு அனுப்பி அந்த நாடுகளில் வைத்து அகதி விண்ணப்பங்கள் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டவராகும். இதே வேளையில் தற்பொழுது இவரது கட்சியைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் இவரது கொள்கையை கடைபிடித்து ஒரு ஆப்பிரிக்க நாடுகளான ருவண்டா அன்றில் கானா போன்ற நாடுகளுக்கு ஜெர்மன் நாட்டுக்குள் வருகின்ற அகதிகளை அழைத்துச் சென்று அங்கே அவர்களுடைய அகதி விண்ணப்பம் சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களை தொடர்ந்து அங்கே இருக்க வைக்க வேண்டும் என்ற கருத்தை பிரதிபலித்து செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள். ஜெர்மனியில் ஞாயிற்றுக்கிழமை அன்று தேர்தல் நடைபெற்றிருந்தால் ஜெர்மனியின் வாக்காளர்கள் எவ்வாறு வாக்களிப்பார்கள் என்று ஒரு கருத்து கணிப்பை இவ்வாறு ஆய்வு செய்கின்ற நிறுவனம் ஒன்று வெளியிட்டிருக்கின்றது. இந்த ஆய்வின் அடிப்படையில் தீவிர வலதுசாரிய கட்சியான AFD கட்சியானது இதுவரை காலங்களும் மக்களிடையே செல்வாக்கை பெற்று வந்தது. அதே வேளையில் தற்பொழுது இந்த கட்சியுடைய செல்வாக்கு ஓரளவு குறைவடைந்துள்ளதாக இந்த ஆய்வு அமைப்பு கூறியிருக்கின்றது. அதாவது தேர்தல் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுமாக இருந்தால் AFD என்று சொல்லப்படுகின்ற கட்சிக்கு 22% மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும், SPD என்று சொல்லப்படுகின்ற சமூக ஜனநாயக கட்சிக்கு 15% மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும், இதே வேளையில் பசுமை கட்சிக்கு 12% மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் பசுமை கட்சியானது ஆளும் கூட்டு கட்சியில் ஒரு பங்கு கட்சியாக ஆட்சி அமைக்க முதல் இந்த கட்சிக்கு 21% மக்கள் வாக்களிக்கக்கூடிய தன்மை இருந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் FDP என்று சொல்லப்படுகின்ற லிபரல் டெமோக்ராசி கட்சிக்கு 5% மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும், இதே வேளையில் பிரதான எதிர்கட்சியான CDU CSU கட்சிக்கு 32% மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் இந்த ஆய்வு தெரிவிக்கின்றது. டோட்மண்டில் ராஜமுத்திரை SK செல்ஸ் பரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK செல்ஸ் பரடைஸ் டோட்மண்ட். ஜெர்மனியின் சுகாதார காப்புறுதி நிறுவனங்கள்
வீடு செய்பவர்களிடமிருந்து குறிப்பிடத்தக்க அளவு மாதாந்த பங்களிப்பை இந்த சுகாதார தேவைகளுக்காக பெற்று வருகின்றார்கள். இதேவேளையில் அஜஸ்த சுகாதார காப்புறுதி நிறுவனங்கள் 1/1/2024 தொடக்கம் இந்த காப்புறுதிக்கு ஒரு தனிநபர் வழங்குகின்ற தொகையானது அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் 1/1/2024 இந்த அதிகரிப்பை ஏற்படுத்த இருக்கின்றனர். குறிப்பாக பாமர் என்று சொல்லப்படுகின்ற அஜஸ்த சுகாதார காப்புறுதி நிறுவனமானது 2021-23 16% பங்களிப்பை மாதாந்த வருமானத்திலிருந்து பெற்றுக் கொண்டார்கள் என்றும், இதேவேளையில் 1/1/2024 தொடக்கம் இந்த பங்களிப்பினுடைய தொகை 16.79% உயர்வடையும் என்று தெரிய வந்திருக்கின்றது. அதாவது சூசெட்ஸ் பைட்ராக் என்று சொல்லப்படுகின்ற மேலதிக கொடுப்பனவு இதுவரை காலங்களும் 1.5% இருந்ததாகவும், 1/1/2024 தொடக்கம் இந்த மேலதிக கொடுப்பனவானது 2.9% உயர்வடைகின்றதாகவும் தெரிய வருகின்றது. ஜெர்மனியில் கிட்ட சூஷலாக் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்காக கொடுக்கப்படுகின்ற மேலதிக கொடுப்பனவானது 1/1/2024 உயர்வடைவதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இதுவரை காலமும் கிட்ட சூஷலாக் என்று சொல்லப்படுகின்ற இந்த கொடுப்பனவு மொத்த தொகையானது 250 €வாக உள்ளதாகவும், இதேவேளையில் 1/1/2024 இந்த கிட்ட சூஷலாக் என்று சொல்லப்படுகின்ற இந்த குழந்தை பிள்ளைகளுக்கான மேலதிக கொடுப்பனவானது 292 € உயர்வடையும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஒரு குழந்தையானது இந்த கிண்ட சூஷலாக் மற்றும் கிண்டகல் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்காக வழங்கப்படுகின்ற பணத்துடன் மொத்தமாக மாதாந்தம் 542 € பெற முடியும் என்று ஜெர்மனியின் குடும்ப நல அமைச்சர் லீசா பாவ்ஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையில் 1/1/2025 தொடக்கம் ஜெர்மனியில் குழந்தை பிள்ளைகளுடைய பொருளாதார மேம்பாட்டை அதிகரிப்பதற்காக கிண்ட குருசிகரங்க என்று சொல்லப்படுகின்ற புதிய கொடுப்பனவு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. இதன் மூலம் குழந்தைகளுடைய வளங்கள் பராமரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மொன். 2022 பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீது ரஷ்யாவானது போர் தடுத்த பிற்பாடு பல இலட்சக்கணக்கான இளைஞர் யுவதிகள் உக்ரைன் நாட்டை விட்டு வெளியேறி மேற்கு ஐரோப்பா நாடுகளுக்கு சென்று அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு அந்த நாட்டில் வாழ்ந்து வருகின்றார்கள். இதேவேளையில் தற்பொழுது உக்ரைன் அரசாங்கமானது இவ்வாறு உக்ரைன் நாட்டை விட்டு வெளியேறிய உக்ரைன் இளைஞர்கள் போர் செய்யக்கூடிய வயதில் இருந்தால் அவர்கள் உடனடியாக உக்ரைன் நாட்டுக்கு திருப்பி வர வேண்டும் என்ற வேண்டுதலை இந்த மேற்குலக நாடுகளிடம் விடுத்திருக்கின்றது. அடிப்படையில் ஜெர்மன், டென்மார்க், பின்லாந்து போன்ற நாடுகளுக்கும் இவ்வகையான வேண்டுகோள் ஒன்று விடுக்கப்பட்டிருந்தது. இதே வேளையில் தற்பொழுது டென்மார்க் அரசாங்கமானது இவ்வாறு உக்ரைன் நாட்டை விட்டு வெளியேறி டென்மார்க் நாட்டுக்கு வந்தவர்கள் 2025 வருடாந்தம் போதுமான அளவு வருமானங்களை கொண்டிருக்காமல் விட்டால் இவர்கள் உடனடியாக உக்ரைன் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவார் என்று செய்தியை நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். இந்து சமுத்திர பிராந்தியத்தில் நேற்றைய தினம் ஜேமனிலிருந்து இயங்குகின்ற ஈரான் பின்னால் செயற்படுகின்ற ஹூத்தியர் சொல்லப்படுகின்ற தீவிரவாதிகள் ஆளில்லா விமானம் மூலம் இந்தியாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட எண்ணெய்களை எடுத்துச் செல்லப்பட்ட சரக்கு கப்பல் ஒன்று மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்ற காரணத்தினால் இந்திய கடற்படைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் உடனடியாக இந்திய கடற்படை இஸ்தலத்துக்கு விரைந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் இந்த ஆளில்லா விமான தாக்குதலில் ஹூத்தியர் சொல்லப்படுகின்ற கிளர்ச்சிக்கான அமைப்பு நேரடியாக ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க உளவு ஸ்தாபனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இலங்கையின் புதிய போலீஸ் மா அதிபர் தென்னப்பன் அவர்கள் தான் பதவியேற்றி சில நாட்களில் இலங்கையில் குற்றவாளிகளை மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களையும் கைது செய்வதற்கான யுக்தியா என்ற பெயரில் ஒரு பாரிய நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்து வந்தார். இந்த பாரிய நடவடிக்கையானது ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைகின்ற நிலையில் இதுவரை 13,666 பேர் இலங்கையில் போதைப்பொருள் விற்பனை மற்றும் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டார்கள் என்ற சாட்டு குற்றத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் இந்த தேடுதல் நடவடிக்கைக்கு இலங்கையின் அதிரடி
ஜெர்மனி போலீசார் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இலங்கையில் இந்த சோதனை நடவடிக்கையின் பொழுது 982 கிலோ ஹெரோயின் மற்றும் 4679 கிலோ ஐஎஸ் என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருள் மற்றும் 272 கிலோ கஞ்சா போன்ற பொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக இலங்கையிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 16 30 00 78 00.